பிளட் மணி புது விறுவிறுப்பான சஸ்பென்ஸ் படம் உங்கள் ஜி ஃபைவ் ஆப்பிள். 36 மணி நேரத்தில் இரண்டு தமிழர்களின் உயிர் காப்பாற்றப்படுமா? இன்றே காணுங்கள் உங்கள் ஜி ஃபைவ் ஆப்பிள். பிக் பாஸ் அல்டிமேட் உடைய நேற்றைய எபிசோட்ல எக்ஸ் லவர்ஸ் ஆன அபிராமி மற்றும் நிரூப் இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே மனம் திறந்து எமோஷனலா பேசிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். பிக் பாஸ் வீட்ல இப்போ செலிபிரிட்டி பிரஸ் மீட் அப்படின்ற ஒரு டாஸ்க் போயிட்டு இருந்தது. இந்த டாஸ்க பொறுத்த வரைக்கும் பிபி ஹவுஸ்ல இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே மத்தவங்களை தூண்டி விடணும், அவங்களை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து டென்ஷன் ஆக்கி பேச வைக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில தான் இறங்கி இருந்தாங்க. ஆனா நிரூப் வந்து அபிராமி அவர்கள் செலிபிரிட்டி பிரஸ் மீட் கொடுக்கும் போது ரொம்ப நாள் மனசுல வச்சு கேட்க முடியாம இருந்த ஒரு சில விஷயங்களை ரொம்பவே சென்சிபிளா எமோஷனலா கேட்டிருந்தாரு. நான் லவ் பண்ணும்போது பார்த்த அபிராமி இது கிடையாது, இந்த பிக் பாஸ் அல்டிமேட் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா நீ என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றியோ அப்படின்னு எனக்கு தோணுது, நிஜமாவே நீ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றியா அபி அப்படின்னு சொல்லிட்டு நிரூப் தன்னுடைய கேள்வியை எழுப்புறாரு. இதுக்கு பதில் சொன்ன அபிராமி, இல்ல நான் வந்து டிஸ்டன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணல, நான் எல்லாருக்கிட்டையும் நார்மலா பழகுற மாதிரி தான் உங்ககிட்டயும் நார்மலா பழகுற நிரூப், அண்ட் உங்களுக்கே தெரியும் 2016 நமக்கு பிரேக்அப் ஆச்சு, நம்ம ரிலேஷன்ஷிப் விட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நிஜமா உடஞ்சே போயிட்டேன் அப்படின்னு அபிராமி சொன்னாங்க. திரும்பவும் அடுத்த கேள்வியை நிரூப் கேட்டாரு, இல்ல நம்ம லவ் பண்ணும்போது நான் பார்த்த அபிராமி ரொம்பவே வித்தியாசமான பொண்ணு, ரொம்பவே தைரியமான பொண்ணு, எந்த ஒரு டெசிஷனா இருந்தாலும் ரொம்ப போல்டா எடுப்பா, ஆனா இப்போ அந்த அபிராமியை நான் பார்க்கல, எனக்கு டோட்டலா வேற ஒரு அபிராமி தான் தெரியுறாங்க, ரொம்பவே உடஞ்சு போன மாதிரி, எனி டைம் கொஞ்சம் சோகமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு தெரியுது, இது உண்மையா, நீங்க ஏன் அப்படி மாறிட்டீங்கன்னு திரும்ப நிரூப் கேட்டாரு. அதுக்கும் அபிராமி அவர்கள் சொன்னாங்க, இல்ல நான் வந்து நிறைய கண்ணீர் விட்டேன் நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா, ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இந்த கண்ணீர் எல்லாம் நம்மள ரியாலிட்டியில என்ன மாற்றங்களை எனக்குள்ள ஏற்படுத்துது அப்படின்ற விஷயம் தான் என்ன ரொம்ப தைரியமாக்குச்சுன்னு சொன்னாங்க. மத்த ஹவுஸ்மேட்ஸும் தங்களுடைய கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சாங்க, இல்ல உங்களை சீசன் 3 பார்க்கும்போது நீங்க ஒரு சிலரை மட்டுமே டிபெண்ட் பண்ணி அவங்க கூட அட்டாச் ஆகி இருந்த மாதிரி இருந்தது, அது ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. இந்த கேள்விக்கும் அபிராமி ரொம்பவே தெளிவா பதில் சொன்னாங்க, எனக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான் என்னை வளர்த்தாங்க, அப்போ இருந்தே இந்த அப்பாவுடைய பாசம் எப்படி இருக்கும், ஒரு ஆணுடைய பாசம் எப்படி இருக்கும்னு நான் ரொம்ப அன்புக்காக ஏங்கி இருக்கேன்னு அபிராமி ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாங்க. அதனாலதான் என்னவோ தெரியல, நான் லைஃப்ல ஒரு சிலரை நம்புவேன், அவங்க கூட ரொம்ப அட்டாச்சா இருப்பேன், அது எனக்கு ஒரு சேஃபான ஃபீல் கொடுத்த மாதிரி தெரிஞ்சது, அதனாலதான் சீசன் 3 நான் அதே மாதிரி இருந்தேன், பட் அதுவே ஒரு காரணமா இருந்து நான் வெளியில போற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிருச்சு, பட் இந்த சீசன்ல அப்படி இருக்க மாட்டேன், எல்லாருக்கூடையுமே சகஜமா பழகுவேன் அப்படின்னு அபிராமி சொல்லியிருந்தாங்க. திரும்ப இது பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது அபிராமி இன்னொரு விஷயத்த ஷேர் பண்ணாங்க, ஆமா நிரூப் சீசன் 5 நீங்க கூட ஒரு பொண்ணு கிட்ட கொஞ்சம் க்ளோஸா பழகுனீங்க, அந்த வீடியோஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல சின்ன சின்ன கட்ஸா வரும், நான் அதெல்லாம் பாத்துருக்கிறேன், ஃபீல் பண்ணிருக்கிறேன், பட் இப்போ நான் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறேன், எப்பவுமே ஸ்ட்ராங்கா தான் இருப்பேன்னு அபிராமி சொல்லியிருந்தாங்க. திரும்ப நிரூப், இல்ல நீ என் கிட்ட ரொம்ப நார்மலா பழகுன்னு திரும்ப திரும்ப இந்த விஷயங்களை வந்து கன்வே பண்ணிட்டு இருந்தாங்க. இதை பார்க்கும்போது எக்ஸ் லவர்ஸா இருந்தாலும் அவங்க இப்போ எந்த அளவுக்கு ஒரு புரிதலோட இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப அழகா கன்வே ஆகுது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மேலும் பிக் பாஸ் குறித்த உடனடி அப்டேட்களுக்கு சினி உலகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்கார் அங்கீகாரமே அந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இந்த படத்தை பாமக காரங்க மட்டும் எதுக்கல, பாஜக காரங்களும் எதிர்த்தாங்க. இந்த படம் வந்து ஆஸ்காருடைய யூடியூப் பக்கத்தில் போனதுக்கு வந்து அவங்க காசு கொடுத்து ப்ரொமோட் பண்ணி தான் இதில் போட வச்சிருக்காங்க அப்படின்னு சோசியல் மீடியாலையும் சரி ஒரு சிலர் பேசிட்டு இருக்காங்க. இல்லை பொதுவாக சோசியல் மீடியாங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குப்பை தொட்டி தான்.